ஹாய் லகாய்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பொறுத்து என்னென்னா வந்து கிளாசிக் மேட்ச் கேம் பிளே தான். நானும் வந்து ரன் அவுட் வரும், அப்புறம் தமிழ் இவங்களாம் இருக்கும். எப்பயும் போல் வந்து எங்களுக்குள்ள ஒரு போட்டி யார் அதிகமாக கில் பண்ணுறாங்கன்னா முன்னாடியே வந்து இந்த இன்ட்ரோ மாதிரி கொஞ்சம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. கடைசி டைமில் வந்து சும்மா பரபரப்பாக வேறு லெவலில் போச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, சரி, வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் ரெட் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸோட கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ பிரேசிலாவில் இறங்குறேன். என்னோடய டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பக்கத்தில் இறங்குறோம். நிறைய பேர் வரானுங்க. ஒரு பக்கி மட்டும் நான் இறங்குற வீட்டில் வந்து இறங்கியிருக்கான். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, சும்மா கூலாக வந்து விளையாடலாம். நம்ம வந்து ஒரு ஃபேர் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்தால் தான் வந்து செத்து போக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏகே கிடச்சிருச்சு, அந்த பயப்புள்ள அந்த ரூமில் குதிச்சிருக்கு. லெஃப்ட் சைடு பாருங்கள், லேண்ட் மில் செட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நான் பார்த்துட்டேன் அந்த பக்கம் போக இல்லைக்கு. நம்ம ரன்னோட் அருண் இருக்காரு, முடிச்சிருவாரு நினைக்கிறேன். ஐயோ, பார்க்கலையே அவர் என்ன தெரியலையே, இந்த பக்கம் ஓடிட்டானே இதுக்குள்ளே. ஓ மை காட், அவனுக்கு சங்கு எங்கையில் தான் கீழே குதி. எங்கே போவாடாடி, சுற்றி சுற்றி என்னோடய ஆள்லாம் இருக்காங்க. பிரச்சனையில் முடிச்சு விட்டுடலாம். ஒரு பக்கி மட்டும் தேவையில்லாத வந்து மாட்டிக்கணும், செத்துப்போ. அவ்வளோதான், அவனோட கதை முடிந்தது. வெற்றிகரமாக முதல் கீழ் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். பவுண்ட்ரி டோக்கன் வேறு போட்டிருந்தேன், அதை வேறு மறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போய் சுற்றிட்டு வந்து தான் அந்த பவுண்ட்ரி டோக்கனை எடுத்தேன். ஓ, இங்கே வரைஞ்சிருக்கான். ஓகே, அவன் செத்துட்டான் அப்புறம் வந்து இங்கே வந்தால் ஃபஸ்ட் லெவல் பேக் இருக்குது. பவுண்ட்ரி டோக்கன் போட்ட ஞாபகமே இல்லாத வந்து ஃபஸ்ட் லெவல் பேக் எடுத்து ஒரு ரவுண்டே அடிச்சிட்டேன். ரன் அவுட் அரவுண்ட் நெட் ஷாட். ஓ, அங்கே வந்து ஷூட் பண்ணுறாங்கன்ட்டு போனேன், பவுண்ட்ரி டோக்கன் ஞாபகம் இல்லாமல். அப்புறம் வந்து ஞாபகம் வந்துருச்சு, வந்து பார்த்தா தேர்ட் லெவல் பேக், அப்புறம் வந்து சைலன்சர், கிரானைட், மெடிகிட் எல்லாமே கிடச்சிருச்சு. அப்பயும் வந்து அந்த கார்த்தி பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறுக்கால பூந்து யூஎம்பி கன்னு தூக்கிட்டான். யூஎம்பி எம்பி ஃபைவோ அது தெரியலை சரியா. அந்த கண்ணுக்கு மட்டும் எனக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. இதோ இங்கே ஒருத்தர் இருக்கான், வச்சு செய்யலாம். ஹெட் ஷாட் வீழ்ந்துருச்சு, மெடிக்கல் இருக்குது. இருந்தாலும் அவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எது வந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஓ, அடா இங்கே ஒருத்தன் வந்துட்டான், அடா பாருங்களா. ஓகே, மூணு கேள்வி வெற்றிகரமாக பண்ணிட்டான். அங்கே ஒரு மூணு பேர் இருக்கானுங்களா? ஐயோ, ஒரு ஸ்குவாட் போல் இருக்குது. ஓகே, ஒருத்தன் நாக்கு, அப்புறம் ரெண்டு பேர் இருக்கானுங்க. போடு, இன்னொருத்தன் நாக்கு ஆகிட்டான். எனக்கு ஹெட் ஷாட் வச்சுட்டான். அடே கார்த்தி, காப்பாத்துறாடி. நடந்த டேமில் என்னென்ன எடுக்கிற? ஓகே, சூப்பர். குளோவல் போட்டான், காப்பாற்றிடுவான். ஓகே, வெற்றிகரமாக இறங்கி கொஞ்ச நேரத்தில் வந்து அஞ்சு கில் பண்ணிட்டோம். செம. யாருமே வந்து எங்கள் டீம்மேட்ஸ் ஒன்றும் அஞ்சு கில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஷார்ட் கன் இருக்கா. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா குளோவலாக இருந்துச்சு. முதல்ல வந்து நம்ம மெடிக்கிட் போடலாம். மெடிக்கிட் வந்து எவ்வளோ தான் கிடைச்சாலும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து செம்மையாக வந்து செம்மையான்றேன், எப்பயுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மெடிக்கிட் போட்டாச்சு. இப்போ போய்ட்டு அந்த பாக்ஸ்லாம் என்ன, லூட் பாக்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஏகே 47 ஆல்ரெடி இருக்குது, ஷார்ட் கன் இருக்குது. இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு திருவண்ணம் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த கன் மசில்ஸில் உட்காந்துரும். உங்களுக்கு தெரியலனா பிரச்சனை இல்லை, அந்தமாரி பண்ணிக்கோங்க. தூக்கி போட்டு நான் வர அமைதியாக போகிறேன்னு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்துருச்சுது. அவ்வளோதான், இங்கே இறங்கலாம் வந்து எல்லாருமே க்ளோஸ் ஆகிட்டானுங்க. நானும் அப்புறம் எங்களோட டீம்மேட்ஸ் தான் இருக்கோம். அப்புறம் இங்கே வந்தால் அந்த மேக்சின்லாம் இருந்துச்சு. அப்புறம் T90 கன் கெடுத்துருச்சு. செம. ஃபஸ்ட்டு அந்த கண்ணுமே இல்லைனா யூஎம்பியில் MP5 எடுத்துக்கோங்க. அப்படி வந்து P90 இருந்துச்சுன்னா அதோட யூஎம்பி MP5 விட பெட்டர் P90 எடுத்துக்கோங்க. P90 வச்சுருந்து அப்புறம் வந்து MP40 கிடச்சிச்சின்னா MP40 எடுத்துருங்க. P90 விட MP40 வந்து பெட்டர். ஸோ ஓகே, எவ்வளோ நேரம் இங்கேயே சுற்றி சுற்றி வந்து நேர்ந்தேன். எவனால் வருவானா இந்த வெட்ட வெளியில் சுற்றினா எவனால் பார்த்துட்டு ஷூட் பண்ணுவான். நம்ம ஷூட் பண்ணிடலாம். பார்த்தா ஒரு பயப்புள்ள ஜிப்லைனில் வந்தான். போன பக்கி வந்து போயிட்டு நான் ஜிப்லைன் எண்டில் இறங்கியிருந்தால் பரவாயில்ல. காவியில் இறங்கி சாவனும் வந்து என்கிட்ட இறங்கிடுவான். அவனை வந்து நம்மளுக்கு கிடச்ச அடிமை மாதிரி வந்து செத்துட்டான். எங்கள் டீம்மேட்ஸ் வேறு வெறித்தனமாக வந்து தேடி இருக்காங்க. பாருங்கள், ஒரு செகண்ட் ஷூட் பண்ணிவிட்டு வந்து ஒரு செகண்ட் இங்கே நிற்கிறேன். அதுக்கு பின்னாடியே வந்து அவங்க நின்ட்டாங்க. அப்புறம் இங்கே அவ்வளோதான் நினைக்கிறேன். எங்கள் டீம்மேட்ஸ்லாம் எல்லாருமே அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். சுற்றி சுற்றி பார்த்தோம் கொஞ்ச நேரம் இருந்தாலும். பார்த்தா ரன் அவுட் வரும்லாம் அங்கே போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் வரும் அவர்லாம் அங்கே போயிட்டார். சரி ஓகே, அவர் போய்ட்டு அங்கே நிறைய கில் பண்ணுறவான்ட்டு நானும் வந்து வேகமாக போனேன். போயிட்டு இங்கே யாருமே இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மலை ஏறி அந்த பக்கம் இறங்கிட்டோம். அதெல்லாம் வந்து கட் பண்ணிருப்பான், உங்களுக்கு வந்து போர் அடிக்கின்ட்டு. ஸோ அதனால் கட் பண்ணிட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த மலையை வந்து ஏறுறோம், ஏறிட்டு வந்து அந்த பக்கம் கீழே இறங்குறோம். கீழே இறங்கினோன்னா அங்கே ஒரு கார் இருந்துச்சு. அந்த கார்லாம் காருக்குள்ளே ஆள் இருக்கானான்னு பார்த்தா அந்த காருக்குள்ளே ஆளே இல்லை. அப்புறம் வந்து அது கீழே இறங்கி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டோம்னா ஒரு ஏர் ட்ராப் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு மஷ்ரூம் இருந்தது. ஆல்ரெடி வந்து எங்கள்கிட்ட ஈபி ஃபுல்லாக இருக்குது, அதனால் வந்து அந்த மஷ்ரூமை என்னால் சாப்பிட முடியலை. யாராவது வந்து சாப்பிடுவானுன்னு பார்த்தா யாருமே வந்து சாப்பிடவும் வரல.
சரி ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு யாருமே இல்லைன்ட்டு அந்த பக்கம் போயிட்டு யாராவது இருந்தால் போட்டு தள்ளலான்ட்டு போனேன். போயிட்டு இங்கே சுற்றி சுற்றி பார்த்துருந்தேன், எந்த பயப்படும் கிடைக்கல. அங்கே என்னோடய டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்தாங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் வெயிட் பண்ணி ஸ்கோப் போட்டு பார்த்தேன், மறந்துக்கிட்டேன். அப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா லேம்பி கார் ஒன்று வந்தது. அதில் பார்த்தா ஒரே ஒரு பயப்படம் மட்டும் சிக்கிடுச்சு. நாங்கள் வந்து நாலு பேர் இருக்கோம், நாலு பேர் இருந்தோம். சரி அவன் கீழானவொடனே அவ்வளோ தூரத்தில் இருக்கான், தமிழ் பயப்படம் வந்து எனக்கு முன்னாடி போகிறான் போட்டு தள்ளான்ட்டு. இதுக்கப்புறம் வந்து ஓடி போய் ஷூட் பண்ணால் என்னால் முடியாது. சரி இங்கேருந்தே ஸ்கோப் போட்டு ஷூட் பண்ணலாம்னு ஷூட் பண்ணேன், கில்லு வந்து எனக்கு கிடச்சிருச்சு. பாவம், இவ்வளோ தூரம் ஓடி போய் வேஸ்ட் ஆக்கிட்டான். ஓகே இதெல்லாம் முடிச்சாச்சு. அவங்ககிட்ட இருந்து என்கிட்ட போதுமான அளவு ஏஆர்எம் புல்லட், அப்புறம் எம் சிக்ஸ்டின்றேன் சாரி எஸ்எம்ஜி புல்லட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் போயிட்டு எதுவும் எடுக்கலை. இந்த மரத்துக்கிட்ட எவனோ இந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்கோப் போட்டு பார்த்துட்டே இருந்தேன். இங்கே வெயிட் பண்ணி சுற்றிட்டே இருக்கும்போது அந்த ஆக்டர் அப்படியே ஒன்றும் இல்லை, இருந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி ஓகே இங்கே சுற்றி சுற்றி வந்திருந்தேன், யாராவது இங்கே வருவானுங்களா வந்தால் நம்ம போட்டுடலாம், ஓரளவுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் இல்லையா. ரொம்ப தூரம் போனாலும் வந்து யாராவது ஷூட் பண்ணிட்டாங்கன்னா காப்பாற்ற முடியாது. அதனால் வந்து இங்கே சுற்றி சுற்றி பார்த்துருந்தேன் எவனாவது வருவானான்ட்டு. பார்த்தா எவனும் வரல. பார்த்தா சடனாக வந்து ரன் அவுட் வரும், அவர் போட்டுருந்தாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஸ்குவாட் வந்துருக்கானுங்க போல். சரி ஓகே இங்கேருந்து ஷூட் பண்ணலான்ட்டு ஷூட் பண்ணேன். சைலன்சர் வந்து நிறைய பேர் எதிர்க்குன்ட்டு கேட்டிருப்பீங்க, இப்போ தெரியுது அதோட வந்து பலன். நான் வந்து இங்கேருந்து ஷூட் பண்ணுறேன், அவன் இருந்தாலும் வந்து என்னை இது வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லை. இருந்தாலும் நான் ஷூட் பண்ணுறதுனால என்னை பார்க்கல. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து சைலன்சர் போடுறதுனால நான் எங்கேருந்து ஷூட் பண்ணுறேன்ட்டு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தன் வந்து நாக் அவுட் ஆகிட்டான், அவன் என்னோட டீம்மேட் தமிழ் வந்து அங்கே ஷூட் பண்ணுறான்ட்டு க்ளோவால் போட்டான். இருந்தாலும் வந்து இந்த பக்கம் ஒரு க்ளோவால் கூட போடலை பார்த்தீங்களா. ஏன்னா வந்து இந்த சைலன்சர் தான், சைலன்சர் போட்டு இருக்கிறதுனால வந்து அவனுக்கு இந்த பக்கம் இருந்து நான் ஷூட் பண்ணுறேன்ட்டு அவனுக்கு தெரியல. இங்கேருந்து ஒரு கில் பண்ணியாச்சு வெற்றிகரமாக, அப்புறம் தமிழ் ஒன்று கில் பண்ணிட்டான். ஓகே இது வரைக்கும் வந்து 8 பேரை போட்டிருக்கேன், இன்னும் 11 பேர் இருக்காங்க. 11 பேரில் வந்து நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் எனிமிஸ் தான், அதில் வந்து ஒரு 2 பேர் மட்டும்தான் வந்து எப்படி சாவரானுங்க தெரியல. மற்ற 6 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் சாவரானுங்க. கடைசி டைம் அந்த டைமில் வந்து செமையாக போச்சு மேட்ச்சு, பரபரப்பாக போச்சு. சரி ஓகே இருந்ததெல்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சு. ஏரோம புல்லட் அப்புறம் எஸ்எம்ஜி புல்லட்ஸ்லாம் இப்போ வந்து இதில் போய் என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம். ஏரோமெல்லாம் நிறைய இருக்குது, அப்புறம் 4th லெவல் வெஸ்ட் ஒன்று இருக்குது, 2nd லெவல் ஹெல்மெட், அப்புறம் நிறைய இருக்குது. க்ளோவல் பாருங்கள் எக்கச்சக்கமாக வச்சுருக்கான். இருந்தாலும் வந்து இந்த பக்கம் ஒரு க்ளோவல் போடலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் தான் காரணம், நான் எங்கேருந்து ஷூட் பண்ணுறேன்னு தெரியல. மெடிக்கல்லாம் இருக்குது, மெடிக்கலை வந்து எடுத்துடலாம். அதிகமாக மெடிக்கல் வந்து எப்பயாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு யூஸ் தான். எல்லாமே எடுத்தாச்சு போதும், ஜோன் வந்து வந்துடுச்சு, ஸ்கோப் எடுத்து போட்டுடலாம். MP40 தான் வந்து அந்த சோர்ஸ் வந்து இன்னும் போடலை. இருந்தாலும் சோர்ஸே தேவையில்லை நம்மளுக்கு, சோர்ஸ் இல்லாதே சும்மா வெளுத்து வாங்கிடலாம் வாங்க. ஓகே ஜோன் வந்துச்சு, ஜோனுக்குள்ளே போகலாம். இவங்க வந்து என்னோடய டீம்மேட்ஸ் அந்த பக்கம் மலை ஏறுகிறானுங்க, நான் வந்து இந்த பக்கம் தனியாக போயிடுறேன். தனியாக போய் முடிச்சாக்கலாம், ஏன்னா வந்து கிளாசிக் மேட்ச் தானே, ரேங்க் மேட்ச் இருந்தால் வந்து கூடவே போகிறது நல்லது. கிளாசிக் மேட்ச் தானே போயிட்டு தனியாக ஷூட் பண்ணலான்ட்டு போனேன். எவ்வளோ தூரம் வந்து ஓடுறது நானும் வந்து ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப தூரம் ஓடினே இருந்தேன், கடுப்பாயிடுச்சு. சரி இங்கே வந்து சும்மா ஒரு 2 டான்ஸ் போட்டேன். என்கிட்ட இருக்கிற எமோட்ஸ்லாம் வந்து பாருங்கள், ஒரு 11 பேர் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு கிளப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசா பூசான்ட்டு ஒன்று போட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் பாம்பு டான்ஸ் இதுவும் போட்டாச்சு செம. அப்புறம் அவனுங்க அங்கே ஷூட் பண்ணுறானுங்க நினைக்கிறேன், ஷூட் பண்ணானுங்க. இது நம்ம போகிறது வந்து அவனுங்களே முடிச்சு வச்சுருவானுங்க. சரி அதனால் வந்து இந்த ஃபீல்டில் போய் அவனா ஒளிஞ்சிருக்கானான்ட்டு போய் பார்க்கலான்ட்டு நான் கிளம்பிட்டேன். அவங்க அங்கேயே ஷூட் பண்ணுற மாரி இருக்குது, கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை நினைக்கிறேன். முடிச்சிருவானுங்க இருந்தாலும் சரி வாங்க நம்ம ஃபீல்டு இந்த வீட்டிலலாம் போயிட்டு பார்க்கலாம், எவனா இருக்கானான்ட்டு பார்த்து முடிச்சு வைக்கலாம். அந்த பக்கம் டேஞ்சர் ஜோனில் ஏர் பாம் வெடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டிலலாம் எந்த பயப்பிலையும் இல்லை, இருந்தாலும் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். 4 வெஸ்ட்டு வந்து டேமேஜில் இருக்குது, அது வந்து ரீன்ற டூல் பாக்ஸ் ஒன்று சாப்பிட்டு ரீவியூ பண்ணிக்கலாம். அந்த இடம் ஒருத்தன் இருக்கான், அவனை ஷூட் பண்ணலாமா வேணாம்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஒருத்தனான இருக்கான், ஷூட் பண்ணலான்ட்டு ஷூட் பண்ணேன், ஹெட் ஷாட்டும் விழுந்துச்சு. சடனாக வந்து க்ளோவால் போட்டான் கரெக்டாக. அந்த பக்கம் என்னோடய டீம்மேட்ஸ் வந்து தமிழ் காத்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பாருங்கள் ஒரு ஸ்கோடே வந்து அசால்ட்டாக முடிச்சுட்டு போவேன். கிரானைட்லாம் வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு கிரானைட் அப்புறம் 2 கிரானைட் தூக்கி போட்டேன், ஒருத்த மட்டும் வேகமாக வந்து சாவறான். 2 பேர் வந்து கிரானைட்லேயே செத்துட்டானுங்க, இந்த ஒரு பக்கி மட்டும் வந்து என்கிட்ட செத்துச்சு. மேலே பாருங்கள் எஸ்கே சதீஷ் 3 கில். என்னோடய டீம்மேட்ஸ்லாம் வந்து சும்மா அழுது போய் பார்க்குறானுங்க, என்னடா ஒரே ஆள் போய் ஒரு ஸ்குவாட் முடிச்சுட்டான்ட்டு.
இந்த லேம்போனியில் ஒருத்தன் வந்து போகிறான், பயந்து போயிட்டான். ஒருத்தனை காட்சி போட்டிருக்கான் போல் இருக்குது. இன்னும் வந்து 7 பேரில் நாங்கள் ஒரு 3 பேர், ஆப்போனன்ட் ஒரு 4 பேர் நினைக்கிறேன். கார் இருக்குது, ஆள் இல்லை. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். ரொம்ப தூரத்தில் இருந்தால் வந்து ஆள் இருக்கிறது தெரியாது. இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க சொன்ன மாதிரி. ஒரு கோடு ஹெட்ஷாட்டு விழுந்துருச்சு, அதை நாக ஆகிட்டான். செத்துருவான் ஜோன்லேயே மாட்டேன். இவங்க ஜோனுக்குள்ளே வந்து தான் ஆகணும். எங்கு நம்ம கிட்ட தான் போ, மரத்துக்கிட்ட ஒருத்தன் ஒழிஞ்சிட்டான். மரத்துக்கிட்ட ஒருத்தன் ஒழிஞ்சிட்டான். அவன் வந்து காத்தி போட்டிருக்கான். அவனை இந்த க்ளோவால் ஒரே ஒரு பக்கி மட்டும் இருக்கிறான். கிரானைட் இல்லை, கிரானைட் இருந்தால் கிரானைட்டில் முடிச்சு வச்சிடலாம். அந்த பக்கம் தமிழ் கார்த்தி 2 பேர் வேகமாக வராங்க. நான் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் போனேன். கில் யாருக்கு? எனக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம ரெட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 13 கீழ் பண்ணியிருக்கேன். தமிழ் வந்து ஒரு 3 பண்ணியிருக்கான். கார்த்தி ஒரு 3 பண்ணியிருப்பான். எல்லாருமே வந்து ஆவரேஜாக பண்ணியிருக்கோம். என்னை தவிர நான் மட்டும் வந்து 13